தொண்டரை புகழ்ந்து பேசிய குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உன்னை வேலை செய்ய உன்னடி வேலை செய்கிறவன் அண்ணன் தம்பி, இவர்களுக்கு அந்த பொருள் பயன்பட்டால் உனக்கு பாதுகாவலாக இருப்பான். இதை உணராது சம்பந்தமில்லாத ஒருவனுக்கு கொடுப்பான், சம்பந்தமில்லாத ஒருவனுக்கு சாப்பிடுவான். அவன் வள்ளுவன் சொல்வான், ஏதலார் ஆற தமறு பசிப்பர், பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடைன்னா. சம்பந்தமில்லாதவன், சம்பந்தமில்லாதவன் நல்லா சுவைச்சு சாப்பிடுவான். நம்ம காசை வீட்டில் உள்ளவனுக்கு பயன்படாது. எதில் ஆறார தமறு பசிப்பர், பேதை பெருஞ்சொல்லும் சின்ன செல்வன் பெருஞ்சொல்லும் உற்ற கடைன்னு சொன்னான். இவனெல்லாம் பார்த்து ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான், மற்றான் செத்தார் வைக்கப்படுனான். இப்போ இந்த அறிவு எப்போதோறும் உண்மை ஆன்மீகவாதிகளுக்கு தான் வரும், புண்ணியவான்கள் தான் வரும். நம்மை சார்ந்தவர்கள், நம்ம தாய் தந்தை, நமக்கு துன்பம் வந்தால் தாங்குகிற மக்கள், நமக்கு துன்பம் வந்தபோதே நம்ம ஏதோ ஒரு பஸ்ஸில் அடிபட்டு ஒரு இடத்துக்கு வீழ வந்தாலும், அம்மா உன் மகன் வந்து சைக்கிள் அடிபட்டு கீழே வந்தான்னு சொன்னான், உடனே பதறுவார்கள் வீட்டில் உள்ளவர்கள்லாம். உன்னை நம்பி வந்த உன்னுடைய தாய், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மனகு, உன்னுடைய தாய் தந்தை, உன்னுடைய மனைவி, அவர்கள் தான் உனக்கு துணையாக இருப்பார்கள். அடிபட்டு விழுந்த உடனே அலறுகின்ற அலறுவாள் தாய், ஐயோ என் மகன் என்னாச்சு அப்படின்னு கேட்பார். அவனுக்கு அவர்களுக்கு பயன்படாமல் யாரோருக்கோ பயன்படும் ஒத்து அது அவர் சொல்ற ஏழு ஆறு ஆறா தமது பேசிப்பார், பேதை பிரிஞ்சல் விட்ட கிடையாது. ஞானிகள் பூஜை ஞானிகள் பூஜை செய்தால் நம்மை சார்ந்தவர்களுக்கு உதவிகரமாக இருப்போம், நமக்கு உதவி செய்கிறவனுக்கு சாதகமாக இருப்பான். ஞானிகள் ஆசி இருந்தால்தான் இந்த உணர்வு இருக்கும். நமக்கு யாரார் சாதகமாக இருக்கிறார்கள்? இப்போ தொண்டர் இருக்கிறார்கள், இன்னைக்கு தொண்டர்கள் ஒரே மாதிரி நான் இப்போ கவனித்துக் கொள்வோம். இங்கே இருக்க தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவர் இங்கே எல்லோரும் இட்லி தயாரித்து, இட்லி தயாரித்தால் எல்லாரும் சாப்பிடலாம், டீ போட்டால் எல்லாரும் சாப்பிடலாம், சாப்பிட எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் உண்டு. இன்னார் இன்னாருக்கு மறுக்கப்படலை, மறுக்கப்படாத எல்லோரும் சாப்பிடலாம். அதுதான் கடவுள் கொடுத்த செல்வம். ஏதாரா தமர்ப்பசிப்பர், பேதை பெருஞ்சொல்லும் விட்டு கிடந்தேன். இப்போ இந்த சங்கத்துக்கு பொருள் வந்தால் எல்லோருக்கும் பயன்படும், தடையே இருக்காது. யாரை உயர்ந்தவராக இருந்தாலும் சார்ந்தவனால் எல்லாருக்கும் உணப்பது. இப்போ இது சம்பந்தம் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, விடமாட்டான் கடவுள் விடமாட்டான். இப்போ இதுக்கு ஆசான ஆசி இல்லாமல் முடியுமோ? ஆகவே குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாவனாக இருப்பவன் ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான், மாட்டான் செத்தார் வைக்கப்படுன்னா. இப்போ திருவள் துணை இல்லாமல் இந்த உணர்வு வருமோ? சரி, அப்போ ஏன் உண்மை ஆன்மீகவாதி எப்படி இருப்பான்னா, உண்மை ஆன்மாவி தன்னையும் காப்பாற்றி கொள்வான், அதனால் அவனும் நல்லா நிம்மதியாக சாப்பிடுவான், மனைவி மக்களுக்கு பாதுகாவனாக இருப்பான். தான் என்ன உண்ணுகின்றானோ அது பிள்ளைகள் சாப்பிடணும், மனைவி சாப்பிட நினைப்பான், தாய் தந்தை தன்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் சாப்பிட நினைப்பான். அந்த உணர்வு உண்மை ஆன்மீகவாதிகள் தன் குடும்பத்தார் தான் என்ன உண்ணுகின்றானோ, எதை சுவைத்து உண்ணுகின்றானோ அது குடும்பத்தாரும் சாப்பிடுவார்கள், அவனுடைய திருவுருள் பெற்றவன். இல்லை என்றால் அந்த உணர்வு வராது. சரி, உண்மை ஆன்மீகம் எப்படி இருப்பான்? முன்னே குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான், உண்மை ஆன்மீக குடி பழக்கத்திலிருந்து விடுபட்டான், குடி பழக்கத்திலிருந்து விடுபட்டான். உண்மை ஆன்மீகம் என்ன செய்தான்? புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விட்டொழித்தான். உண்மை ஆன்மீகம் என்ன? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.